விரைவுச் செய்திகள். பிரதமரின் பாரதிய மக்கள் மருந்தக திட்டத்தில் விற்பனை முதன்முறையாக 100 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. ஏழை மக்களுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்குவதற்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 2024 மார்ச் மாதத்திற்குள் இந்த மருந்தகங்களின் எண்ணிக்கை 10,000 உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடப்பாண்டு மே மாத இறுதி வரை கடைகளின் எண்ணிக்கை 8,735 அதிகரித்துள்ளது. தற்போது 100 கோடி ரூபாய்க்கு மருந்து விற்பனை செய்யப்பட்டுள்ளதன் மூலம் பொதுமக்களுக்கு 600 கோடி ரூபாய் அளவுக்கு மிச்சமாகியுள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவில் ஜவுளி ஏற்றுமதி 44 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஏற்றுமதி செய்யப்பட்டதில் 27% பங்களிப்புடன் அமெரிக்கா முதலிடத்திலும் 18% ஐரோப்பிய ஒன்றியம் இரண்டாம் இடத்திலும் உள்ளன. பருத்தி ஆடைகள் ஏற்றுமதி 17.2 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி 16 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் உள்ளது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் பிரீமியம் விகிதங்கள் இன்று முதல் திருத்தியமைக்கப்படுகின்றன. இதன்படி பிரதமர் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தின் பிரீமியம் 330 ரூபாயிலிருந்து 436 ரூபாயாகவும் பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தின் பிரீமியம் 12 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாகவும் மாற்றியமைக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய GST நிலுவைத் தொகையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் மே மாதம் வரை வழங்கப்பட வேண்டிய 86,912 கோடி ரூபாய் GST நிலுவைத் தொகையை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான 9,602 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. 2017 முதல் நாட்டில் GST வரி நடைமுறை செயல்பாட்டில் உள்ளது. மாநிலங்களில் GST நடைமுறையை அமல்படுத்துவதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்திருந்தது. தமிழகத்தில் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு தொழிற்கல்வி பாடம் இருக்காது என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 2019 முதல் 9 மற்றும் 10 வகுப்பு மாணவர்களுக்கு சோதனை முறையில் தொழிற்கல்வி பாடத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மேலும் அழகுக்கலை, தையல் உள்ளிட்ட குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் மாவட்டத்திற்கு 3 பள்ளிகளில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டன. இந்த சூழலில் தொழிற்கல்வி பாடத்திட்டத்தில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே இடம்பெறும் என கல்வித்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் படகு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர் என மொத்தம் 60 பேர் போட்டியில் பங்கேற்றனர். சுற்றுலா பயணிகள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு படகு இயக்கியது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. வெற்றி பெற்றவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன.